ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நான் தான் உங்கள் ஏஜே. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் போயிட்டு அப்படியே வந்து பக்கத்தில் சிறுமலை போயிட்டு அதுக்கடுத்து நியூ இயர் அன்றைக்கி கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. ஸோ பிளானை போட்டோமா, ஒவ்வொரு வாட்டி பிளானோடு போயிடக்கூடாதுன்னு டக்குன்னு பிடிங்கடா ட்ரெயினுன்னு ட்ரெயினை பிடிச்சா, பசங்க ஈவினிங் 7 மணி ஆச்சு, டீ குடிக்கலன்னா கை நடுங்கும், டீ ஒன்று சொல்கிறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ வாங்கி குடித்தானுங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இருந்துச்சுப்பா ட்ரெயினில். அதுக்கப்புறம் கெஸ்ட் ஹவுஸை புக் பண்ணியிருந்தோம். கெஸ்ட் ஹவுஸு சரி ஏனோ தானோ இருக்கும்னு பார்த்தா, திண்டுக்கல்லில் இப்படி ஒரு கெஸ்ட் ஹவுஸா அப்படி இருந்துச்சுங்க. கெஸ்ட் ஹவுஸு சான்ஸே இல்லை, செமையாக இருந்துச்சு. நான் திண்டுக்கல்லில் இருக்கேனானே மறந்துட்டேன், அப்படி இருந்துச்சு கெஸ்ட் ஹவுஸு. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 ரூமும் இருந்துச்சு. ஒரு ரூமில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த அன்யூஸ்டு திங்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் தான். ஸோ அதனால் நம்ம வெளியே எதுவும் புதுசாக ரெண்டு கிடைக்கல. அந்தன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அயன் பண்ணுறதுக்கு வந்து அயன் மிஷின் அந்தன் ஒரு ஸ்டாண்டு இருந்துச்சு. அதில் வந்து அப்படியே நீங்கள் வந்து இங்கிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலு, அதில் வந்து ஒரு சிட் அவுட் அந்த சைடு சிட் அவுட். அதை ஓப்பன் பண்ணோன்னா செம வியூங்க. ஆக்சுவலாக நைட்டுனால என்னால் எதையும் காமிக்க முடியல, நான் முடிஞ்சால் காலையில் அந்த வியூவை காமிக்கிறேன் வீடியோ எடுத்துகிட்டு. பட் இது வந்து எப்படின்னா ஒரு ஹைவேஸில் ஒரு அசைடு ரைட்டில் ரோட்டில் தள்ளி இருக்கும், ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து மார்னிங் பார்க்கும்போது செம்ம பிளிஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. அந்த ஒரு பெரிய ஸ்பேஸ், இங்கிட்ட இருந்து அந்த சிட் அவுட் வெளியே வருது, அது அதோட கனெக்ட் ஆகுது. அண்ட் தென் வந்து பாத்ரூமும் ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நார்மல் இந்த சைடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணுற ஸ்பேஸ், அவ்வளோதான். இதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்தோன்னா இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி மாஸ்டர் பெட்ரூம்னு நினைக்கிறேன். இது ஒன்று, அது டூ. இது உள்ளே ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, சொர்க்க மாதிரி இருந்துச்சு லொக்கேஷனு. நல்லா அந்த சைடு காற்று, அதுக்கடுத்து இங்கிட்டு பார்த்திங்கன்னா பெரிய பெட்ரூமு, அண்ட் தென் வந்து மேலே ஏசி அட்டாச்சாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பாத்ரூமையும் பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் வந்து இந்த சைடு வந்து நார்மலாக தான் இருந்துச்சு, ஸ்பேஸ் பெருசாக இருந்துச்சு. பட் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு, வித் லைட்டு அந்த கிளாஸோட எல்லா செட்டப்போட. அண்ட் தென் கீழே வந்து கபோர்டு இருந்துச்சு, அந்த கபோர்டில் நீங்கள் வேணுன்ற திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் சரின்னு சொல்லிட்டு இங்கிட்டு போனால் இங்கேயும் ஒரு சிட் அவுட் இருந்துச்சு ரைட்டில் பார்த்தீங்கன்னா. அந்த சிட் அவுட் வந்து அந்த மெயின் சிட் அவுட்டோட கனெக்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் ஹால்லேயே ஒரு வாஷ் பேஷின் இருந்துச்சு. அண்ட் தென் இது வந்து தேர்ட் பாத்ரூம், இது காமன் பாத்ரூமாக இருந்துச்சு. இந்த வாஷ் பேஷின் செம்ம டிசைன் சூப்பராக இருந்துச்சு இல்லை, யூனிக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நார்மல் பாத்ரூம், அதுக்கப்புறமா வந்து ஆக்சுவல் ஹால் செட்டப் அதெல்லாம் இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு போனோன்னா இங்கிட்டு கிச்சன், கிச்சன் நல்ல தாராளமாக பெருசாக இருந்துச்சுங்க கிச்சனு. இந்த கிச்சனில் வந்து எல்லாமே வெல் ஃபர்னிஷ்டு, அண்ட் வந்து வித் எல்லா செட்டப்போடு இருந்துச்சு. நீங்கள் ஜஸ்ட் ஏதாவது திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா எங்கேயும் சமைச்சிக்கலாம். என்னென்னா நிறைய கலர் கலராக கபோர்டு இருந்துச்சு. உள்ளே ஏதாச்சும் இருக்கும் திறந்து பார்த்தா உள்ளே ஒரே டிஷ்யூ பேப்பர் மட்டும் வச்சுருக்காங்க, அதான் போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. வித் சிம்னியோடு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிட் அவுட் இருந்துச்சு வெளியே, இது லைக் வித் வாஷிங் மிஷின் அண்ட் ஒன் வாஷ் பேஷின். அதுக்கப்புறம் இங்கேயும் சம வியூ. மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த சிறுமலை ஹில்ஸ் பக்காவாக தெரிஞ்சிச்சு. சரி இதெல்லாம் முடிச்சுட்டு பசங்க ரொம்ப பசிக்குது மச்சான், பக்கத்தில் எங்கேயாவது போனால் பார்த்தா ஹைவேஸில் தேடி பார்த்தா அங்கே ஒரு கேஎஃப்சி இருந்துச்சு. ஆத்தாடியே நமக்குனே யாரும் தகுந்த மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் பசங்க சிக்கன் பக்கெட் ஒரு ஃபுல்லாக, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆல் டைம் ஃபேவரட் கேஎஃப்சி சிக்கன் பர்கர், பெப்சி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுன்னு அடித்து நவுத்திட்டாங்க. டே நைட்டு உள்ள சாப்பிடக்கூடாதுன்னா நீ சாப்பிட்டுட்டு சொல்கிற ஏதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. சும்மா சொல்லக்கூடாது, பர்கர் செம டேஸ்ட்டு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு செம டேஸ்ட்டு, கேஎஃப்சி சிக்கன் சொல்லவே வேண்டாம். அங்கே பாருங்களேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு, அதை உடச்சி சாப்பிடும் போதே அவ்வளோ டெம்ட்டிங்காக இருந்துச்சு. இந்த வீடியோ எனக்கு பண்ணும் போதே அவ்வளோ டென்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க, செமையாக இருந்துச்சு. எல்லாத்தையும் ஃபுல்லாக பிடிச்சிட்டு போய் நைட்டு படுத்தது தான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சோன்னே நல்ல சீனரியோடு முடித்தோம், சூப்பராக இருந்துச்சு எல்லா இடமும் பார்க்கவே. அப்போ மார்னிங்னால இவனுங்க வந்து பக்கத்தில் டக்குன்னு ஏடுபிக்கு வண்டியை விட்றான்னு ஏடுபி போயிட்டானுங்க. ஏடுபி எல்லா இடத்துலையும் இருக்குங்க, அங்கேயும் ஏடுபி இருந்துச்சு கேஎஃப்சி பக்கத்துலேயே. அங்கே போனோன்னு மச்சான் வந்து பால் குடிச்சிட்டான். நைட்டு குடிச்சிருப்பே அப்படின்னு கேட்டால் இல்லைடா தூங்கிட்டேன் அப்படின்னா, சரி குடிச்சு தொலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம், தவா தோசை நல்ல நெய்யை ஊற்றி வடிவேல் சொல்கிற ஸ்டைலில் கிறிஸ்பியாக செமையாக கொண்டு வந்து வச்சுருந்தான். அவ்வளோ கடுகு இருந்துச்சு, பட் ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது சாப்பிட்டு பார்த்தோம், செம டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சுக்கு வந்து ஒரு கேசரி சொல்லிட்டோம், இது வந்து லைக் தவா கேசரி சம்திங் சொன்னாங்க. பட் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வந்து ரிட்டன் போயிட்டோம். ரிட்டன் வந்து அகைன் தேஜாஸ் புக் பண்ணியிருந்தோம், தேஜாஸ் இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் தேஜாஸ் புக் பண்ணோம். மத்தியானம் 3:30 நினைக்கிறேன், இது திண்டுக்கல் டு திருச்சி. புக் பண்ணால் கீழே வந்து ஃபுட் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சாக்கெட்டு அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக எல்லாம் ஒர்க் ஆச்சு, ஸ்பேஸும் நல்லா இருந்துச்சு. அப்புறமா வந்து இது ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க போல், பட் ஆனால் நம்ம சீக்கிரம் டியூரேஷன் முடிஞ்சனால ஸ்நாக்ஸ் கொடுக்கல. எப்பா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் போடுங்க. நியூ இயர் நைட் எங்கே செலிப்ரேட் பண்ணணும்னு அடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்கேன். பை.